ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி சுமன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மான் கறி வறுவல். ஆமாங்க, மான் கறி ரொம்ப சுலபமாக எந்த வித மசாலா இல்லாமல் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மானை வந்து மெலிசாக கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துங்க. அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை பொடி, அப்புறம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ தட் எல்லா மசாலாவும் அந்த கறியில் போய் ஓட்டட்டும். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி திரும்ப கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி பவுடர், கறி மசாலா பவுடர் எல்லாத்தையும் மேலே தூவிட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு கடாய் எடுங்க, படப்படப்படன்னு கொஞ்சம் எண்ணெயை விடுங்க. எண்ணெயை விட்டோன்னே நம்ம கறியை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போடுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு சைடாக வறுத்து எடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வறுபடட்டும். வறுத்து முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கொடை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச அந்த ரெண்டுத்தையும் வந்து இப்போது மேலே நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டு முடித்த உடனே இப்போ நம்ம கறியை வந்து அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ஏன் இதை திருப்பி விடும்போது என்ன ஆகும்? நான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் மொத்தமும் இப்போ அந்த வெங்காயத்துலேயும் அந்த குடமளகாலையும் போய் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அருமையாக கிடைக்கும். இப்போ அது நல்லா வேகட்டும். வெந்து முடியும் போது இப்போ என்ன பண்ணுங்கள், கத்தி எடுத்து அதை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துங்க. சின்ன சின்ன சைஸாக நீங்கள் எடுத்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்லோ குக் தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸ்லோ குக் பண்ணணும். இப்போ நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. ஸோ தட் அந்த எசன்ஸ் வந்து மொத்தமாக அந்த வெங்காயத்துலேயும் குடமளகாலையும் பரவட்டும். இப்போ கொஞ்சம் கறி மஞ்சளும் பெப்பர் பவுடரையும் நல்லா தூவி விட்டுட்டு திரும்ப ஒரு கலர் கலரி விடுங்க. நல்லா கலரி முடித்து வெந்து முடியும் போது நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்து தூவி விட்டுட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு கலர் கலரி விடுங்க. கலரி விட்டு முடித்த உடனே நம்மளோட கறி தயாராகிடுச்சு. பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கட 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 கடன் வரிசையாக போட்டு ஃபைனலாக ஒரு கலர் கலரி விட்டு அதை எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டுக்குங்க. கொஞ்சம் பெப்பர் தூளியும் அதுக்கு மேலே ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் கருவேப்பிலை பவுடரையும் கொஞ்சம் தூவி விடுங்க. ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.